பத்தாம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1 பகுதி 1. முதலாவது வினா, 3 வகுக்கும் போது மீதி 2 தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. கணக்கிலிருந்து வகுக்கும் எண் 3 என்று நாம் அறியலாம், மீதி 2. வகுக்கும் எண் 3 மீதி 2 இவற்றை கொண்டு யூக்ளிடின் துணை தேற்ற பொது வடிவம் a=bq+r என்ற வடிவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கு a என்பது வகுபடும் எண், p என்பது வகுக்கும் எண், q என்பது ஈவு, r என்பது மீதி என்பதை குறிக்கின்றன. இப்பொழுது 3 வகுக்கும் பொழுது மீதி 2 தரக்கூடிய மிகை முழுக்களை நாம் இந்த வடிவத்தினை பயன்படுத்தி கண்டறிய இருக்கின்றோம். நாம் கண்டறியும் ஏயின் மதிப்புகள் தான் 3 வகுக்கும் பொழுது மீதி 2 தரக்கூடிய மிகை முழுக்கள் ஆகும். எனவே நாம் இந்த வடிவத்தினை பொறுத்து a = 3 வகுக்கும் பொழுது, எனவே b 3 என்று நாம் பிரதியிட்டுக் கொள்ளுதல் வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய மீதி 2 என்று இருப்பதனால் 6 பதிலாக 2, எத்தனை நமக்கு மீதியாக கிடைக்க வேண்டுமோ அதை 6 என்ற மதிப்பில் நாம் பிரதியிடுதல் செய்ய வேண்டும். வகுக்கும் எண் இது மீதி, இவ்வாறாக நாம் பிரதியிட்டுதல் செய்தல் வேண்டும். இப்பொழுது ஈவு, நமக்கு கியூவின் மதிப்பை நாம் பிரதியிடுதல் செய்ய செய்ய நமக்கு தேவையான இந்த மிகை முழு கிடைத்துவிடும். முதலாவதாக எடுத்துக்காட்டாக q = 0 என்று நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது ஏயின் மதிப்பானது a = 3 × q விற்கு பதிலாக 0 + 2 = 0 + 2 = 2. அதாவது 3 வகுக்கும் பொழுது மீதி தரக்கூடிய மிகை முழு, முதல் மிகை முழு 2. q = 1 என்று நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது இரண்டாவது மதிப்பை நாம் பெறலாம், a = 3 × 1 + 2 = 3 + 2 = 5. q = 2 என்று நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது a = 3, q பதிலாக 2, 3 × 2 + 2 = 6 + 2 = 8 என்று நமக்கு மதிப்பு கிடைக்கின்றது. q = 3 என்று நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது a = 3 × 3 + 2 = 9 + 2 = 11. எனவே இந்த எண்கள் தான் 3 வகுக்கும் பொழுது மீதி 2 தரக்கூடிய மிகை முழுக்கள். மிகை முழுக்கள் = 2, 5, 8, 11 எக்ஸட்ரா. இவ்வாறாக நம்ம கியூவின் மதிப்பை நாம் பிரதியிடுதல் செய்ய செய்ய நமக்கு மதிப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இவ்வாறு கிடைக்கின்ற எண்கள் 3 வகுக்கும் பொழுது மீதி 2 தரும். இரண்டாவது வினா, ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் நாம் கண்டறிய வேண்டும். காண்க, ஒரு நபரிடம் இருக்கும் பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை நாம் a = 532, அதாவது வகுபடும் எண்ணாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்த இந்த பூந்தொட்டியை நாம் வகுபடும் எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் அடுக்க விரும்பினார். எனவே வரிசைகள் எத்தனை வரிசைகள், 21 பூந்தொட்டிகள் அவர் அடுக்க விரும்பினார். எனவே வகுக்கும் எண்ணாக இந்த 21 நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே யூக்ளிடின் பொது வடிவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், a = pq + r. இங்கு a என்பது 532 = b என்பது, அதாவது வகுக்கும் எண் 21, q + r என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது 532 என்ற எண்ணை நாம் 21 வகுக்க வேண்டும். முதலில் 53 என்ற எண்ணை நாம் எடுத்துக்கொண்டால் 21 இரண்டு முறை நாம் ஈவை எடுத்துக்கொள்ளலாம். 2 × 21 நமக்கு 42 என்று கிடைக்கும். 53 42 நாம் கழிக்கும் பொழுது நமக்கு 11. இந்த இரண்டையும் நாம் கீழே இறக்கிக் கொள்ளலாம். எனவே நமக்கு கிடைக்கும்
12 ஆகும். கிடைக்கும் எண் 112. அடுத்ததாக ஈவு 5 என்று நாம் எடுத்துக்கொண்டால் 21 5 நாம் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் மதிப்பு 105. 112 மைனஸ் 105 நமக்கு கிடைப்பது மீதி 7. இவற்றை இந்த வடிவத்தில் நாம் எழுதினால் 532 = 21 பெருக்கல் 25 பிளஸ் 7. இவற்றிலிருந்து நமக்கு கிடைப்பது என்னவென்றால் முழுமை பெறும் வரிசைகள் 25. 21 பூந்தொட்டிகளாக நாம் 25 வரிசைகள் நாம் வைக்கலாம். முழுமை பெறும் வரிசைகள் 25. அவ்வாறு அடிக்க பிறகு நமக்கு மீதம் இருக்கும் பூந்தொட்டி 7. மூன்றாவது வினா, தொடர்ச்சியாக இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2 வகுபடும் என நிறுவுக. தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2 வகுபடும் என நிறுவுக. தீர்வு: அடுத்தடுத்த இரு மிகை முழுக்களை நாம் x, x+1 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தடுத்த இரு மிகை முழுக்களை x, x+1 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவற்றின் பெருக்கல் பலன் x பெருக்கல் x+1 என்னும் பொழுது x ஐயும் நாம் பெருக்கினால் நமக்கு கிடைக்கும் விடை x2 பிளஸ் 1 x நமக்கு பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது x. பெருக்கல் பலன் இது பொது வடிவம். நாம் இரு வகையில் தீர்வு காண வேண்டும். வகை 1, x என்பது ஒரு இரட்டைப்படை எண் என்றால் அதன் வடிவம் x = 2k என்ற வடிவத்தில் இருக்கும். 2k என்றால் k-இன் மதிப்பு 1 இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் எண் 2. k-இன் மதிப்பு 2 இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் மதிப்பு 2 × 2 = 4. எனவே இந்த வடிவமானது ஒரு இரட்டைப்படை எண்ணை உருவாக்கும். எனவே இங்கு நாம் எடுத்துக்கொண்ட வகை x ஒரு இரட்டைப்படை எண் என்பதால் x-ற்கு பதிலாக நாம் 2k என்று நாம் பிரதியிடுதல் செய்ய வேண்டும். x2 + x என்ற இந்த பெருக்கல் பலன் வடிவத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதில் x-க்கு பதிலாக நாம் 2k என்ற வடிவத்தை நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது x-க்கு பதிலாக 2k2 + 2k x-க்கு பதிலாக 2k2 என்னும் பொழுது 2 வர்க்கப்படுத்தும் பொழுது 4k2 + 2k. இதிலிருந்து 2 நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். 2 2k2 + k. அடுத்த வகையில் வகை 2, எக்ஸ் ஒரு ஒற்றைப்படை எண் என்று நாம் எடுத்துக்கொள்வோமாயின் x = 2k + 1 என்ற வடிவம் நமக்கு கிடைக்கும். அதாவது k-க்கு பதிலாக நாம் 1 என்று பிரதியிடுதல் செய்யும் பொழுது 2 × 1 = 2, 2 + 1 = 3. இந்த வடிவமானது ஒரு இரட்டைப்படை எண்களை உருவாக்கும். நம் கேயின் மதிப்புகளை பிரதியிடுதல் செய்ய செய்ய இது ஒரு ஒற்றைப்படை எண்ணை உருவாக்கும். ஒற்றைப்படை எண்ணை நமக்கு உருவாக்கும். எனவே x = 2k + 1. இந்த பெருக்கல் வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். x2 + x = x-க்கு பதிலாக 2k + 1 என்ற இந்த வடிவத்தை நாம் இதில் பிரதியிடுதல் செய்யலாம். 2k + 1 2k + 1. இங்கு 2k + 1 2 என்பதை a + b² என்ற அவ்வாறு விரிவாக்கம் செய்யும் பொழுது முதலில் a² என்பது 2k2, எனவே 4k2 + b² 1 செய்யும் பொழுது 1 + 2ab 2 × 2k = 1 என்றும் பொழுது நமக்கு 4k என்று கிடைக்கும். a + b² என்ற வடிவத்தில் என்ற ஃபார்முலாவை பொறுத்து இதை விரிவாக்கம் செய்யும் பொழுது நமக்கு கிடைப்பது 4k² + 1 + 4k. இந்த மதிப்பை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இவற்றிலிருந்து சுருக்க நமக்கு கிடைப்பது என்னவென்றால் 4k² 4k + 2k 6k கூட்டினால் 6k + 2k கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது 6k. 1 ஐயும் 1 ஐயும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது 2. இப்பொழுது இந்த வடிவத்திலிருந்து நாம் 2 பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது 2 2k² + 3k + 1. இந்த 2 வடிவத்திலிருந்து இந்த 2 மதிப்புகளிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால் இவை 2 2 பெருக்கலாக இருப்பதனால் இவை கண்டிப்பாக 2 வகுபடும்.
இரண்டின் பெருக்கல் பலனாக இருப்பதனால் இந்த இரண்டு எண்களும் கண்டிப்பாக இரண்டினால் வகுபடும். எனவே தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் நான்காவது வினா ஏக்கமா பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை 13 வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7, 10 எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது 13 வகுப்படும் என நிரூபி. தீர்வு ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் என்ற பொது வடிவத்தினை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் முதலில் ஏயின் மதிப்பை நாம் கண்டறிய வேண்டும். ஏ ஈக்குவல் டு இங்கு 13 வகுப்படும் என்பதால் பிக்கு பதிலாக 13 வகுக்கும் எண் 13. கியூவை நாம் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ஆர் என்பது மீதி. ஏக்கு கிடைக்கும் மீதி நமக்கு 9. எனவே நாம் 9 என்று பிரதியிடுதல் செய்ய வேண்டும் ஆருக்கு பதிலாக. இவ்வாறாக பியின் மதிப்பையும் நாம் எழுதி கொள்ளலாம். வகுப்படும் எண் வகுக்கும் எண் 13 கியூ பிளஸ் மீதி பிக்கு நமக்கு கிடைக்கும் மீதி 7. எனவே பி ஈக்குவல் டு 13 கியூ பிளஸ் 7. சியின் மதிப்பையும் நாம் இவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம். 13 கியூ பிளஸ் மீதியானது சியின் மீதியானது 10. இவற்றை எடுத்துக்கொண்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இவற்றை நாம் மூன்றையும் கூடுதல் செய்யும் பொழுது ஈக்குவல் டு ஏயின் மதிப்பான 13 கியூ பிளஸ் 9, பியின் மதிப்பான 13 கியூ பிளஸ் 7, சியின் மதிப்பான 13 கியூ பிளஸ் 10. இவை மூன்றையும் நாம் கூடுதல் செய்ய வேண்டும். அப்பொழுது 13 கியூ பிளஸ் 13 கியூ பிளஸ் 13 கியூ இவை 39 கியூ என்று நமக்கு கூடுதல் கிடைக்கின்றது. 9 பிளஸ் 7 பிளஸ் 10 என்பது 26 என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கின்றது. இந்த மதிப்பிலிருந்து நாம் 13 பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு கிடைப்பது 13 பெருக்கல் 3 கியூ பிளஸ் 2. இவை 13 பெருக்கலாக அமைவதால் இந்த நமக்கு கிடைக்கின்ற ஏ பிளஸ் பி பிளஸ் சியின் மதிப்பானது 13 பெருக்கலாக அமைவதால் கண்டிப்பாக இவை 13 வகுப்படும். எனவே ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது 13 வகுப்படும். ஐந்தாவது வினா எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4 வகுக்கும் பொழுது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக. தீர்வு மிகை முழுவின் வர்க்கம் x² என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு மிகை முழுவின் வர்க்கம் x² என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். வகை 1 x ஒரு இரட்டைப்படை எண் என்று நாம் எடுத்துக்கொண்டால் x ஈக்குவல் டு முன்பே நாம் பார்த்தது போல இரட்டைப்படையை நாம் 2k என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இரட்டைப்படை எண்ணை நாம் பொது வடிவத்தில் 2k என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த x² மதிப்பில் நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது எக்ஸுக்கு பதிலாக இந்த 2k நாம் பிரதியிடுதல் செய்யலாம். 2k2 ஈக்குவல் டு 4k2, 2 வர்க்கப்படுத்தும் போது 4k2, மீதி 0 பிளஸ் 0 என்று நமக்கு கிடைக்கும். எதுவுமே இங்கு நம்ம இல்லாதனால் நம்ம 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஒரு இரட்டைப்படை எண்ணை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு இது 4k2 என்று இருப்பதனால் இது கண்டிப்பாக 4 வகுபடும். 4 பெருக்கலாக இருப்பதனால் இது 4 வகுபடும். மீதி நமக்கு 0 என்று நமக்கு கிடைக்கும். வகை 2 நாம் x என்பது ஒரு ஒற்றைப்படை எண் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது x ஈக்குவல் டு 2k பிளஸ் 1. ஏற்கனவே நாம் இந்த வடிவத்தை பற்றி சொன்னது போல 2k பிளஸ் 1 என்ற இந்த வடிவமானது நமக்கு ஒற்றைப்படை எண்களை தரும். k இன் மதிப்புகளை நாம் பிரதியிடுதல் செய்ய செய்ய ஒற்றைப்படை எண்களை கொடுக்கும். எனவே இந்த x² மதிப்பில் இதை நாம் பிரதியிடுதல் செய்யும் பொழுது 2k பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இவற்றை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ற வடிவத்தில் நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். 4k2 2k2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்பொழுது 4k2 ஒன்றை ஸ்கொயர் செய்யும் பொழுது 1 பிளஸ் 2ab என்பது 4k என்று நமக்கு கிடைக்கும். 4k2 பிளஸ் 4k பிளஸ் 1 என்று நாம் இவற்றை இடமாறுதல் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 4 இவற்றிலிருந்து நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் 4 பெருக்கல் k2 பிளஸ் k பிளஸ் 1
இப்பொழுது இது நான்கின் பெருக்கலாக அமைவதால் இது கண்டிப்பாக நான்கால் வகுப்படும். அப்பொழுது நமக்கு கிடைக்கும் மீதி ஒன்று. எனவே எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் நான்கால் வகுக்கும் பொழுது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே நமக்கு கிடைக்கும்.